அதிமுக பொதுக்குழு வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றக் கோரிய ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு ஏற்கனவே வழக்கை விசாரித்து வரக்கூடிய தனி நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதனை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கூட்டத்தை நடத்த அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றமே 2 வாரங்களில் விசாரித்து முடிக்க உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் பொதுக்குழு வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றக் கோரி பன்னீர்செல்வம் தரப்பில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி பன்னீர்செல்வம் தரப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதிபதியை மாற்றக் கோரியது நீதித்துறையை களங்கப்படுத்தும் செயல், கீழ்த்தரமானது என்றும் அவர் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் தரப்பு கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் வழக்கினை தாமே விசாரிப்பேன் என்றும் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அறிவித்துள்ளார். இதனிடையே நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்த கருத்துக்கள் குறித்து தலைமை நீதிபதியிடம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மீண்டும் புகார் அளித்துள்ளனர். அதில் நீதிபதியை மாற்ற வேண்டுமென தங்களிடம் கடிதம் கொடுத்திருக்கும் நிலையில் நாளை வழக்கை விசாரிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். தம்முடைய நடவடிக்கைகளை கீழ்த்தரமான நடவடிக்கை என விமர்சித்துள்ளார். நீதிபதியை மாற்றும் கோரிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் என கோரியிருந்தார். கடிதத்தை பார்ப்பதாக தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.